ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர் இருக்கான்னு சொல்லலாம். எது சொல்கிறேன்னா, இவருடைய கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இது போல் கதை வந்து அது ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த கதை வந்து நம்மளுக்கு சலிக்கவே சலிக்காது. ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு சில இடத்துல அதுக்கான பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். அது போல் கதை தான் சொல்லலாம். ஸ்கூல் டே லைஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறக்க முடியாத விஷயங்கள். அந்த கதைகளை திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி எடுத்தாலும் நம்ம பார்த்துக்கொண்டே இருக்கிற ஒரு கதையாக தான் இருக்கும். அது போல் ஒரு கதைக்களத்தை எடுத்து இப்போ வெற்றி பெற்ற ஒரு டேரக்டர் கூட தான் இருக்கணும்னு நம்ம சொல்லலாம். நம்ம சார் கிட்ட தான் சொல்லுங்கள் சார். நல்லா இருக்கேன். படம் பார்த்துருவோம். படம் பார்த்ததுமே வந்து ஃபஸ்ட்டு கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா வந்து இந்த நாட் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஏன்னா வந்து இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூலோட இன்றைய நிலைமைன்னு ஒன்று இருக்குல்ல. ஆக்சுவலாக ஒரு ஸ்க்ரீன் மோடில் ஒரு படம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதில் வந்து ஓகே, நம்ம அதில் ஒரு மெசேஜ் இருந்தால் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். அதுக்கான அதுதான் அந்த படம். அப்போ அந்த மெசேஜ் வந்து இன்றைக்கும் கரண்ட் சினாரியோவில் அதை பற்றி நிறைய பேசுகிறோம். இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல் மாறணுங்கிற ஒரு தேவை இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அந்த தேவை இருக்கும்போது அதனால தான் கல்வியாளர்கள்னு எல்லாருமே அந்த கொள்கை சார்ந்து எல்லாமே பேசுகிறாங்க. ஸோ அப்போ அந்த தேவை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுலேருந்து எடுத்து நிறைய கொஞ்சம் படித்தோம், பேசினேன் நிறைய பேர், அப்படிலாம் எடுத்து அந்த நாட்டை எடுத்துகிட்டு வந்து தரேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது போல் நிறைய சப்ஜெக்ட் வந்து நிறைய வந்திருக்கு. அதுலேருந்து யூனிக்காக ஒன்று தெரியணும்னு வந்து எடுத்துப்பீங்க. அதுக்கு ஏன்னா என்னென்ன முயற்சிகள் எடுத்தீங்க? இல்லை, இப்போது காமனாக என்னென்னா ஒரு இப்போ ஒரு விஷயம் இது மெசேஜ்னு ஆயிரும் போது மெசேஜை வந்து நேரடியாக ஏதோ மேடம் மேலே நின்று கூட பேசலாம். பட் அது இல்லை, ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ட்டுங்கிறது அந்த டைமிங், அதை வந்து மோல்ட் பண்ணணும், அந்த ஃப்ரேமிங்கை நமக்கு நிப்பாட்டணும், நிறைய விஷயம் இருக்குது. அப்போ என்னென்னா ஹீரோயிக்காக கதை சொல்லணுங்கிறது எனக்கு என்றைக்குமே ஆசை உண்டு. அந்த ஹீரோயிக்காக தான் அந்த கதை சொல்லியிருக்கேன். பட் அதே நேரத்தில் எந்த லாஜிக்கல் மீறலோ அதே என்னென்னா அந்த ரியாலிட்டிக்கு பக்கத்துலேயே வச்சு சொல்லணுங்கிறதும் முக்கியம். ஏன்னு கேட்டால் கதையோட விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக ரியாலிட்டியில் இருக்கிறனால ரொம்ப ட்ரமடைஸ் பண்ணிட்டா மாட்டிக்கும் இல்லையா? அதனால் அதை ஒரு ஹீரோயிக்கலாக அதே டைமில் எப்படின்னா ஒரு மெசேஜை ஆர்டிஸ்டிக்கலாக சொல்லாமல் அதனால் எங்கேஜாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு வசூல் ராஜா எம்பிபிஎஸோ நண்பனோ கூட மெசேஜ் சொல்கிற படம் தான். இப்போ அதே பேட்டர்ன் தான் இதுவும். இது என்னென்னா அது வந்து ஹீரோஸ்க்கான படமாக இருந்தால் அவங்க இது வந்து ஹீரோயின் அவங்களுக்கான படமாக ஒரு கம்ப்ளீட் படமாக இருக்குன்னு நம்புகிறேன். எல்லோரும் கூட அதை சொன்னாங்க, அப்படி தான் சொன்னாங்க. நீங்கள் ஆடியோ லான்ச்சில் கூட சொல்லியிருந்தீங்க மெசேஜ் வந்து யார் சொல்கிறான்னு முக்கியம் இல்லை, நம்ம கதை வைக்கலாம் நல்லா இருந்தால் அது நல்லா ரீச் ஆகிடும்னு சொல்லியிருந்தீங்க. அதே போல் தான் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. டைலாக்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்தது. இந்த டைலாக் வந்து எவ்வளோ நிறைய ஹோம் ஒர்க் பண்ணிங்களா? எப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க? இல்லை தான், இந்த படம் இந்த மாதிரியான படங்களுக்கு ரொம்ப இந்த பேட்டர்ன் ஆஃப் மூவிக்கு டைலாக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா போய் சேர்றது வந்து ஒரு வரி போய் சேனா இருந்தாலும் முக்கியமாக போய் சேரணும். அதனால தான் வசனமாக எழுதும்பொழுது ஏன்னா அதுவும் தியேட்ரிக்கல் மூடில் அவங்களுக்கு இன்ட்யூஸ் அதை வந்து இன்னும் அதை இன்ட்யூஸ் பண்ணி அதை கொண்டு வந்தால் தான் சரியாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட் என்னுடைய ஒரு டைலாக் வெர்ஷன் எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பாரதி தம்பின்னு ரொம்ப முக்கியமான ரைட்டர் தமிழில், அவரும் சேர்த்துக்கிட்டோம். அவரும் சூப்பர்வைஸ் பண்ணார், அவரும் எக்ஸ்ட்ரா ஆடன்ஸ்லாம் கொடுத்தாரு. ஸோ பவர்ஃபுல்லாக வந்திருக்கு. நம்ம ஒரு சின்ன பையன் கேரக்டர் வந்து துருத்துட்டு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்பயர் பண்ணீங்க? இல்லை உங்கள் லைஃப்லேருந்து எடுத்த அந்த கேரக்டர் அது? இல்லை இல்லை, கிட்டத்தட்ட எல்லாரோடய லைஃப்லேருந்து எடுத்தது அதுதான் உண்மை. ஏன்னா ஸ்கூலில் படித்த எல்லாத்துக்குமே என்ன உண்மை, நம்ம இன்னசென்சி மட்டும்தான் இருக்கும். இப்போ எல்லாருமே யோசிச்சா அந்த இன்னசென்சி கிடச்சா நல்லாயிருக்குமே நினைப்போம்ல. அதனால் படம் பார்க்குற எல்லாருமே அந்த இன்னசென்சி தேடுறோம். ஐ மீன் எல்லா ஒவ்வொருத்தருமே கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல்லாம் இல்லை, ஸ்கூல் படிக்கிற எல்லாருக்கும் ஒரு இன்னசென்சி உண்டு. நம்ம அழுதுகிட்டே போன ஸ்கூலுக்குள்ளே நம்ம வந்து எதையோ கற்றுக்கிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சொன்ன பொயில கூட கள்ளம் கபடம் இல்லாத போய் கற்றுக்கிட்டோம் என்ன நிறைய விஷயம் இருக்குது. படம் பார்க்குற எல்லாருக்குமே என்னென்னா அந்த குழந்தையாக தான் நான் இந்த ஸ்கிரிப்டை அப்ரோச் பண்ணுங்கிறது அங்கேயும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போவும் நான் சொல்கிறேன் அந்த ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இன்னொரு விஷயம், ஜோதிகா மேம் இந்த டைலாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காங்க. அவங்க இதுக்காக எதனா ஹோம் ஒர்க் பண்ணியிருக்காங்களா படம்? மேடம் பயங்கரமாக ஹோம் ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ஸ்கிரிப்ட் புக் கொடுத்துருந்தேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப பவர்ஃபுல்லான டைலாக்ஸ்னால அதை பேசுகிறதுக்கு மேடமும் அதுக்கான ஆமாம் ஸ்லாங் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அது கரெக்டாக மாடுலேஷன்ஸ் அது இதுன்னு நிறையா இருக்குது. அதுவும் கிளப்பாக எனக்கு தெரியும் உங்களுக்கு, கிளப்பாக இருக்கும், கம்ப்ளீட்டாக இருக்கும் அந்த டைலாக்ஸ். அந்த டைலாக்ஸ் எல்லாம் சிங்கிளாக பேச வேண்டியிருக்கும், பெரிய பெரிய ஷார்ட்ஸ் சிங்கிள் ஷார்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப பெரிய ஹோம் ஒர்க் பண்ணி 2 மாதம் அது முழுசாக அவங்க அது டைலாக் மட்டும் 2 மாதம் கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு அதனால தான் ஒரு ஃபுல்ஃபில்டாக அந்த டைலாக்ஸ் வந்து போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் ஆடியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சில சீன்ஸ் வந்து படத்தில் பிடிக்கும். நீங்கள் வந்து படத்தை நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக பார்ப்போம், உங்களுக்கு பிடிச்ச சீனா படத்தில்? எனக்கு அந்த குட்டி பையனோட சீன் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எல்லாருக்குமே அந்த குட்டி பையன் பிடிப்பான். ஏன்னு கேட்டால் அதான் சொல்கிறேன், இந்த ஸ்கூலுக்கு இந்த படம் பார்க்க வர எல்லாரும் அந்த குழந்தையாக வந்து நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். அந்த குழந்தையாக பார்க்கும்பொழுது தான் அந்த அதோடைய படம் அங்கே உள்ள உண்மையும் தெரியும். ஒரு பள்ளிக்கூடத்தோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது பள்ளிக்கூடத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் முதல் இதில் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ள மெசேஜ். என்னன்னா நம்ம அந்த ஸ்கூல் நம்ம இப்படி தானே இந்த ஸ்கூலுக்குள்ளே இருந்தோம், இந்த குழந்தையாக தானே இருந்தோம், நம்ம ஸ்கூல் இப்படி தானே இருந்துச்சு, நம்ம ஸ்கூல் இப்படி இருக்கலாமே அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். அதை செய்கிற ஒரு புரோட்டகானிஸ்டாக தான் ஹீரோயின் நம்ம ராட்சசியாக ஜோதிகா இருக்காங்க, ஜோதிகா மேம் இருக்காங்க. அதை செஞ்சுருக்காங்கன்னு நான் நம்புகிறேன்.
எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தையாவே இந்த படத்தை பார்க்கும்பொழுது எல்லா வெர்ஷனுமே தெரியும், படம் பார்க்குறவங்க குழந்தையாக ஃபீல் பண்ணுவாங்க. படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன வந்து, இதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கூல் படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு லவ் ஸ்டோரி உள்ள ஒன்று வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து இதில் வந்து நீங்கள் அந்த லேடி ஒரு சின்ன பொண்ணு லவ் பண்ணுற ஒரு கேரக்டர் இருக்கும், அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு எக்ஸ்பிளைன் வந்து தந்துருந்தீங்க, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே எப்படி யோசிச்சிங்க, இதுவும் வந்து தனியாக யூனிக்காக தெரியணும்னு யோசிச்சிங்களா? இல்லை, நாங்கள் இது வந்து சீன் பை சீனே ரொம்ப ஒவ்வொன்றுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு சீனுமே ஒரு ஒரு எபிசோடிக்கலாகவே நாங்கள் யோசிக்கும் போது குட்டி குட்டியாக எல்லா விஷயங்களுமே எழுது. ஏன்னா ஒரு ஸ்கூலுங்கிற போது எல்லாமே நல்லா இருக்கும், அதனால எல்லா டைமண்ட்ஸான பொண்ணுங்க இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க, ஒரு பையன் தம் அடிச்சுட்டு கூட இருப்பான், அவனையும் என்ன அவனை புறக்கணிக்க முடியாது. ஆனால் அவனும் தானே ஒரு பார்ட், அவனை எப்படின்னா அவனை ஜெயிக்க வச்சு தான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிறது இருக்குல்ல. அந்த புள்ளியில் தான் இவங்க என்ன ஒரு வாத்தியார், அவரும் கூட அவர் தப்பு பண்ணுறானா ஓகே, அவர் தப்பு பண்ணுறானா ஒதுக்கிட முடியாது, அவரையும் ஜெயிக்க வச்சு ஜெயிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு சீன்ஸையும் அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம். என்னது, முதல்ல நீங்கள் குழந்தையாக ஃபீல் பண்ணுங்கள், மாற்றம் வேணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கும். அதுக்கப்புறம் முழுமையான ஒரு ஒரு உங்களுடைய ஸ்கூல் ஃபீல் இருக்குல்ல, உங்களுடைய ஸ்கூல் நினைவுகள் எல்லாத்தையும் திரும்ப உங்களால் உங்களுக்கு கலெக்ட் பண்ணிக்க வேணும்னா வாங்க வந்து அந்த ஸ்கூல் ஃபீலை எடுத்துகிட்டு போங்க. சார் சொன்ன மாதிரி தான் படத்தில் வந்து நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்கள் கேட்ட கேள்வியும் வந்து வருங்காலத்தில் வந்து மக்கள் கேட்பாங்கன்னு வந்து நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ சார்.